अहं कर्तर्यस्मिन्नहमिति मतिं मुञ्जसहसा विका विकारात्मन्यात्मप्रतिपलजुषी

தவசுகதனோ எது நான் எது நான் இல்லை அப்படிங்கிற அறிவு முழுமையாக அடைந்த பிறகு நான் அப்படின்னு எந்த விஷயத்தில் தவறான தவறான அறிவினால் இவ்வளவு ஜென்மா இவ்வளோ நாள் இவ்வளோ வருஷம் மனசானது எந்த பழக்கத்தில் உழண்டு கொண்டிருந்ததோ என்ன பழக்கம் இது நான் என்கிற தவறான அறிவில் அதனால் ஏற்படுறக்கூடிய பலவிதமான ஆக்ஷன்ஸ் ஆக்ஷனுக்கு முன்னாடி தாட்டு தாட்டுக்கு முன்னாடி அந்த தாட் எல்லாம் சேர்ந்ததாக தாட் பேட்டன் இது எல்லாம் சேர்ந்து தான் பழக்கம்னு சொல்லப்படுறது ஓரியன்டேஷன்னு சொல்லப்படுறது அதை எதை பேஸ் பண்ணி இருந்தது இவ்வளோ வருஷம் அகம் அகங்காரா நமக்கு தெரியாமையே அகங்காரங்கிறது ஒரு வேர்டு சாஸ்திரம் வந்து அதை கோடிட்டு காட்டுறது எதற்காக அதை கோடிட்டு காட்டுறது அப்படின்னா நான்கிற எண்ணமானது அஜ்ஞான காலத்தில் உடம்பு மனசு இந்திரியங்கள் புத்தி அப்படின்னு நேச்சுரலாக அந்தந்த சுற்றுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அமைந்திருக்கிறது பொதுவாக நான்னா உடம்பு மனசு அப்படிங்கிற ஜெனரல் மிஸ்கன்செப்ஷன் இல்லையா அதனால் அதிலேருந்து ஏற்படக்கூடிய இந்த உடம்பு மனசுக்கு சார்ந்தது இந்த உடம்பு மனசுக்கு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயமும் அதற்கு சம்பந்தப்பட்ட இந்த மொத்த உலகமும் மமகாரம் இந்த அகம் தான் சம்சாரம் என்று முன்னாடி பார்த்தோம் அந்த சம்சாரத்தை மகாபாக்கிய விசாரத்தினால் சிரவண மனனத்தினால் முழுமையாக அந்த சம்சாரத்தை நீக்கிவிட்டோம் அது வந்து வெறும்ன ஒரு தோற்றம் அதற்கு உண்மையான இருப்பு கிடையாது ஞான விசாரத்து மூலியமாக இந்த சம்சாரமானது முழுமையாக நீக்கப்பட்டது எனக்கு சம்சாரம் அல்ல அப்படிங்கிற டோட்டல் அறிவு நமக்கு புரிஞ்சிருது அந்த சம்சாரத்துடைய ஸ்டேட்டஸ் என்ன நான் எதிரால சம்சாரப்படுறேன் நான்கிறது என்ன தெளிவு ஏற்பட்டால் அந்த சம்சாரமாகிறது நீங்கிறது அப்படிங்கிற விஷயம் இது வந்து அறிவு டோட்டலாக நாலேஜ் இந்த அறிவு இருந்தும் கூட இந்த அறிவு முழுமையாக நிச்சயமாக உறுதியான அறிவு ஏற்பட்டதும் கூட ஏற்பட்ட பிறகும் கூட இவ்வளோ நாள் ஒரு விதமான பழக்கத்தில் ஒன்றுன்ட் இருந்தது இல்லையா நேச்சுரலாக அந்த தாட் பேட்டர்ன் அது எல்லாமே இது எல்லாம் என்ன ஆகிடுறதுன்னா இதெல்லாம் மெக்கானிக்கலாக பண்ணுறையோ அப்படின்னு மாதிரி பொதுவாக எல்லா விஷயத்துக்கும் சொல்லுவோம் அதே போல என்ன இங்கேயும் இந்த விஷயத்திலையும் நிறைய விதமான மெக்கானிக்கலாக வந்து இந்த மனசானது பண்ணுறது அதில் ஒரு விஷ முக்கியமான விஷயம் என்னென்னா எந்த அகங்காரத்தை நம்ம நான் இல்லைங்கிறத உறுதிப்படுத்தி வச்சுட்டுருக்கோமோ அந்த அறிவு அது உடைய விபரீதமாக நான் இந்த உடம்பு மனசுங்கிற அந்த பழக்கப்பட்ட விஷயம் மீண்டும் மீண்டும் மனசில் வந்து ஏற்படுறது தோன் தோன்றது அதை வந்து வாசனான்னு குறிப்பிட்டு அல்லது அதை விபரீத பகவனான்னு குறிப்பிட்டு இதை நீக்குவதற்கு இது வந்து எப்படி இருக்கிறது அப்படின்னா ஞானத்துக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அந்த ஞானத்துடைய பிரயோஜனம் அல்ல பலம் விவகாரத்தில் அல்ல மனசளவில் அதை அனுபவிக்க வேண்டும் என்றால் இந்த வாசனையானதையும் நீக்கப்பட வேண்டும் அல்லது இந்த அதை வாசனையை என்ன பண்ணணும் பலகீனம் பண்ணணும் க்ஷயம் பண்ணணும் நாசனம் பண்ணணும் இதெல்லாம் நம்ம பார்த்தோம் அதற்கு தான் இந்த நிதித்தியாசன பயிற்சி அதில் இப்போ என்ன பண் பண்ணுறார் அப்படின்னா என்ன இப்போ அகங்காரங்கிற டாப்பிக்கை எடுத்துகிட்டு ஹேண்டில் பண்ணுறார் ஏன்னா இதுதான் ரொம்ப 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 முக்கியமான விஷயம் நான்கிற விஷயத்தில் ஃபஸ்ட்டு பிரதமோ தியாசாக என்னது அகங்காராக தியாசனா மிஸ்டேக் அப்போது இந்த அகங்காரத்தை வந்து அந்த அகங்கார வாசனாவை கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் அதை டெலிபரேட்டாக நம்ம டேக்கிள் பண்ணணும் இதெல்லாம் நம்ம பார்த்தோம் அதை தான் இப்போ டீட்டெயிலாக சொல்லிட்டு வரோம் இப்போ அந்த அகங்கார டாப்பிக்கை வந்து இங்கே வந்து இந்த ஒரு ஒரு செட் ஆஃப் முந்நூற்றி பத்து முந்நூற்றி ஒம்பது மட்டும் சொல்ல போகிறேன் அதுக்கப்புறம் ஒரு சின்ன அப்படியே அடுத்த டைரெக்ஷனில் டாபிக் போக போகிறது அதான் என்ன டோட்டல் ஜெர்னி வந்து என்ன மொத்த வேதம் எல்லாவற்றையும் எல்லா கிரந்தமும் எல்லா படிப்பும் வாழ்க்கையோட லட்சியம் நம்ம மோட்சம் என்ன சொன்னாலும் இது எல்லாமே என்ன எதை ப பேஸ் பண்ணி இருக்கிறது எதற்காக இருக்கிறது நான் அப்படிங்கிற ஒரு சொல்லுக்காக இருக்கிறது இந்த ஒரு சொல்லானது புரிஞ்சு அது ஆழமாக பதிவு பண்ணிட்டோமே ஆனால் அது ஆழமாக பதிவு பண்ணப்பட்டதே ஆனால் அல்லது கேட்டு தெளிந்து அதையே சிந்தித்து அது மயமாகவே இருப்பது சிரவண மனநித்யாசனத்து மூலியமாக அகம் ந அகங்காரா அகம் சைத்தன்ய அஸ்மி சாட்சி சைத்தன்யம் அஸ்மி அகங்காரத்துக்கு சாட்சியாக இந்த அகங்காரம் எதை சார்ந்து இருக்கிறதோ அகங்காரம் எதனால் அகங்காரமாக இருக்கிறதோ அந்த வஸ்து அந்த அவேர்னஸ் பிரின்சிபல் அந்த விட்னஸ் பிரின்சிபல் அந்த சைத்தன்ய வஸ்து நான் புரியுறதா அப்போது இந்த ஆத்ம சைத்தன்யம் சாட்சி சைத்தன்யம் என்னுடைய ஸ்வரூபமானது எப்படிப்பட்டது அப்படின்னா நிர்குணஸ்வரூபம் அவ்வியவகாரியம் அப்படின்னு சொல்கிறது உபனிஷத் மாண்டோக்கிய உபனிஷத்தில் வரக்கூடிய வார்த்தை அவ்வகாரியம் எந்த விதமான எல்லா விதமான வியவகாரத்திலேருந்து விடுபட்டதாகவும் எந்த விதமான விவகாரத்துக்கு உட்படாததும் எந்த விதமான விவகாரத்துக்கு பிரயோஜனமற்றதாகவும் இருக்கிறது அவ்வியவகாரியம் அப்போது அவ்வியவகாரியம் அப்படின்னா எந்த டிரான்சாக்ஷன்லையும் எந்த விதமான டிரான்சாக்ஷன்லேயும் ஈடுபட முடியாதது ட்ரான்சாக்ஷன்லெஸ்னஸ் அப்படின்னு ஒரு அழகான வார்த்தை இருக்குது அப்போது ஏற்படறக்கூடிய எல்லா என்னென்னா பண்ணிட்டு நான் இப்போ பேசின்னு இருக்கோம் இருக்கோம் இல்லையா எல்லா இந்த எல்லா ஆக்ஷன் பண்ணுறோம் ஃபுல்லாக உடம்பு மனசை யூஸ் பண்ணி எல்லாமே பண்ணுறோமே இது எல்லாம் டிரான்சாக்ஷன் எதனால் ஏற்படுறது அப்படின்னா இதெல்லாம் கண்டிப்பாக அகங்காரத்தினால தான் பண்ண முடியும் அகங்காரம் வவஹாரா வியவஹாரியம் அகங்காரம் அவ்வியவகாரியம் ஆத்ம சாட்சி சைத்தன்யம் அப்போது எல் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பல பதவி ஆஃபீஸில் இருக்கக்கூடிய பல போஸ்ட்டு சொசைட்டியில் ஏற்படறக்கூடிய பலவிதமான ரோல்ஸ் ரோல்ஸு மாதா பிதா குரு எல்லாம் பக்தன் இது எல்லாமே எப்படிப்பட்டதாக இருக்கிறது அக்ஞானி ஞானி அண்ணா தம்பி அக்கா தங்க இது எல்லாமே எதோடைய விஷயம் இது எல்லாமே அகங்காரம் இது எல்லாமே அகங்காரத்துடைய விஷயம் அப்போ தான் எல்லா விதமான டிரான்சாக்ஷனுக்கு எல்லா விதமான ஆக்ஷனுக்கு எல்லா விதமான விவகாரத்துக்கு அகங்காரம் தான் பண்ண முடியும் ஆத்மா அவ்வகாரியம் அப்போது இன்னொரு விஷயம் நம்ம தத்துவபோதத்துலேயும் பார்த்தோம் ஞானத்துக்கு பிறகும் நான் என்கிற விஷயம் தெல்ல தெளிவான பிறகும் சஞ்சித கர்மம் கிடையாது ஆகாமி கர்மம் உற்பத்தி ஆகாது பிராரப்தம் என்ன ஆகும் பிராரப்த கர்மா கண்டினியூ ஆகும் உலக திருஷ்டியில் ஞானிக்கு பிராரப்த கர்மா உண்டு ஞானியோட திருஷ்டியில் எனக்கு கர்மான்னு ஒன்று கிடையாது ஏன்னா ஆத்மா அகர்த்தா அபோக்தா புரியறது இல்லையா அப்போது பிராரப்தமானது கண்டினியூ ஆகிறது அப்போ என்னாகிறது சப்போஸ் காட்டில் இருந்து ஏதோ ஒரு மரத்தடியிலையோ ஏதோ ஒரு இடத்துலையோ நம்ம பாட்டுக்கு இருந்துட்டோமே ஆனால் பிரச்சனை இல்லை எந்த ஆக்ஷனும் கிடையாது யாரும் விவகாரம் பண்ண மாட்டா வெறும் இந்த ஷரீர காப்பா சரீரத்தை காப்பாற்றுறதுக்கு சரீர யாத்திரா என்ன பண்ணணுமோ அதை மட்டும் பண்ணிண்டு இருக்கிறது வேறு எந்த விஷயமும் கிடையாதுங்க அல்லது கிரகஸ்தத்தில் பொதுவாக இங்கெல்லாம் இருந்துட்டோமே ஆனால் இல்லை சிட்டிலையோ ஏதோ ஒரு இடத்துல விவகாரத்தில் ஈடுபட்டுண்டு இருக்கலாம் அதில் ஒன்றும் இது கிடையாது கண்டிஷன் கிடையாது ரூல் கிடையாது அப்படி இருக்கும்போது பலவிதமான ஆக்ஷன் அகங்காரமானது யூஸ் பண்ண வேண்டியிருக்கிறது நிறையா நிறைய நிறைய பேர் கூட பேச வேண்டி இருக்கிறது சில ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறது இல்லையா அப்போது அந்த அகங்காரமானது அடிக்கடி இன்வோக் பண்ண வேண்டியிருக்கும் ஒரு சந்யாசியோடய கம்பேர் பண்ணால் ஒரு கிரகஸ்த வானப்பிரஸ்தான இருக்கிறவங்களுடைய அகங்காரமானது பலவிதமான விஷயத்தில் வந்து அதை அதை இன்வோக் பண்ண வேண்டியிருக்கிறது இருக்கிறது அதை அதை பயன்படுத்தி நிறைய விவகாரத்தில் ஈடுபட வேண்டியிருக்குன்னு சொல்ல வரேன் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த நிதி நிதித்தியாசன காலத்தில் இந்த அகங்காரமானது அதிகபட்சம் பயன்படுத்தும் போது அந்த அகங்காரத்துடைய வீரியத்தை அந்த அகங்காரத்தோடைய எஃபெக்டை எப்படி இருக்கணும் அதோடைய ஆதிக்கம் அதிகமாக இல்லாமல் அதை வந்து நம்மளுடைய கண்ட்ரோலில் வச்சுண்டு இருக்க வேண்டியிருக்கு அல்லது அகங்காரம் நான் அல்ல அகம் சாட்சி சைத்தன்யம் இந்த சுட்டுவேஷனுக்கு அகங்காரத்தை பயன்படுத்துகிறேன் நான் அந்த ரோலோ அந்த கதாபாத்திரமோ இல்லை அந்த பர்டிகுலர் சுச்சுவேஷன்லேயோ எனக்கு எந்த சம்பந்தம் இல்லைங்கிற தெல்ல தெளிவ அறிவை இன்வோக் பண்ணி இன்வோக் பண்ணி விவகாரத்தில் ஈடுபடுறது ஒரு விதம் ஒரு விதமான நிதித்தியாசனம் அப்போ நிதித்தியாசனத்தில் என்ன பண்ணுறோம் அகங்காரத்தை பயன்படுத்துகிறோம் அந்த அங்கே என்ன தேவையோ என்ன டியூட்டியோ அதை பண்ணுறதுக்கு அகங்காரத்தை உபயோகப்படுத்துகிறோம் ஆனால் அகங்காரம் நான் இல்லை அப்படிங்கிற மீண்டும் மீண்டும் அந்த அறிவை கொண்டு வந்து நான் அந்த அகங்காரம் இல்லை அப்படிங்கிற அபியாசத்தோடு பண்ணுறது மூலயமா அந்த அகங்காரம் அந்த ரோல் தந்தை தாய் அப்படிங்கிற ரோல் பண்ணும்போது அந்த 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 சுச்சுவேஷனில் ஈடுபடும்போது போது அதில் போய் மாட்டிக்காமல் என்ன செய்யணுமோ அதை பரிபூர்ணமாக செஞ்சுட்டு அதிலேருந்து இருக்கிறது விலகி இருக்கிறது அறிவில் என்னது என்னுடைய ஸ்வரூபம் சாட்சி சைதன்யம் அப்போ நம் என்னுடைய ஸ்வரூபம் அது தெல்ல தெளிவாக இருக்கிறது அகங்காரத்துடைய வீரியம் என் நான் அதை அடக்கி வைத்தாவாறு புரியறது இல்லையா அப்படி நம்ம பண்ணணும் இதுக்கு பேர் நிதித்தியாசனம் இது மாதிரி பல இது வந்து ஒரு உதாரணம் அந்த மாதிரி பலவிதமான டியூட்டிஸ் இருக்கிறது நமக்கு புரியுறதா அப்போது எந்த அளவுக்கு நமக்கு தேவையோ அதை பயன்படுத்தி கொண்டு அந்த அகங்கார விஷயத்தில் போய் மாட்டிக்காமல் அந்த அகங்கார வாசனால போய் நான் இந்த உடம்பு மனசுங்கிற விஷயத்தில் போய் மாட்டிக்காமல் என்ன சொசைட்டியில் இருக்கும்போதே அதை ஓரளவுக்கு யூஸ் பண்ணி கண்ட்ரோல்டாக அதை வந்து பண்ணுறது வந்து ஒரு விதமான விஷயம் இது இப்போ வந்து அகங்காரத்தை ஒரு கண்ட்ரோலில் வச்சுண்டு என்னுடைய ஸ்வரூபத்தை மீண்டும் மீண்டும் மனசில் எண்ணி பார்த்து கொண்டு அப்படி பண்ணினோமே ஆனால் சம்ஸ்ருதி ஏவ நபேது அப்படி வச்சுட்டோமே ஆனால் என்ன என்ன சொல்கிறார் இந்த சம்சாரமானது ஏற்படாது அப்போ இங்கே என்ன சொல்கிறது சம்சார வாசனையானது அகங்காரத்துடைய வாசனாமயமாக இருக்கக்கூடிய அதோடைய ஆதிக்கம் விவகாரத்தில் ஈடுபடுவதனால அது அதிகமாகிறதுனால அந்த சம்சார வாசனை மீண்டும் மீண்டும் ஏற்படுத்துகிறது அதற்கு என்ன பண்ணணும் முந்நூற்றஞ்சில் என்ன சொன்னார் என்னுடைய ஸ்வரூபம் என்னுடைய மேலான நேச்சரானது பிரதீச்சிஹி பிரத்யேகாத்மா சைத்தன்ய சின்மூர்த்தேகே சைத்தன்ய ஸ்வரூபா அப்புறம் எப்படி தவ சுகத்தொனோகோ என்னுடைய ஸ்வரூபம் ஆனந்த ஸ்வரூபம் ஆகங்காரம் எப்படிப்பட்டது ஜனி மிருதி ஜரா துக்க பகுலா அகங்காரம் சம்சாரத்தை ஏற்படுத்துகிறது அது எப்படிப்பட்ட வாசனையாக சம்சார வாசன அப்படின்னா நான் பிறந்தவன் நான் இருக்கக்கூடியவன் எனக்கு வயது வயோதிகம் அதனால துக்கம் அப்படிங்கிற விஷயம் ஏன்னா நேச்சுரலா இந்த சரீரம் இருக்கிற மட்டும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்கிறது உடம்பு மனசோடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்படும் அங்கே என்னாகும் மீண்டும் மீண்டும் பழக்கப்படுதலில் இங்கே பாரு உன் உடம்பு எப்படி பாரு உனக்கு நீ சாக போகிற என்னாகுமோ உனக்கு இது எல்லாம் நம்ம நிறைய வருஷமாக திங்க் பண்ணின்னு வந்திருக்கோம் அந்த மாதிரி எண்ணங்கள் ஏற்படும் போது அதை ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணணும் இங்கே பாரு நான் இந்த உடம்பா நான் இந்த மனசா நான் எப்படிப்பட்டவன் பிரதீச்சகா சின்மூர்த்தேகே ஆனந்த ஸ்வரூப்பகா அப்படிங்கிற மீண்டும் மீண்டும் என்னுடைய ஸ்வரூப தியானத்தை சொரூப தியானத்தில் நிலைத்திருப்பது நிதித்தியாசனம் அப்படிங்கிறத வந்து அந்த டாப்பிக்கில் பார்த்துட்டு இருக்கோம் அப்போது அகம் கிருதி ரஸ்மின் மெத் மதிஹி முஞ்ச சகசா அதனால் முஞ்ச சகசான உடனே இந்த நான் இந்த அகங்காரம் என்கிற தவறான விஷயத்தை அது வாசனாமயமாக இருக்கிறது இல்லையா அதை ஒன்று ஒன்றா எங்கெல்லாம் அதை ப கேர்ஃபுல்லாக கண்டுபிடிச்சி எப்பெல்லாம் எங்கெல்லாம் ஏற்படுகிறதோ அதை கேட்ச் பண்ணி அதை உடனே விட்டுவிடு தியாகம் செய்துவிடு அப்படின்னு முந்நூற்றஞ்சில் முந்நூற்றி ஒன்றுலேருந்து சொல்லிட்டு வர்றார் ஆக்சுவலி முந்நூற்றி ரெண் முந் இரநூத்தி தொண்ணூத்தெட்டுலேருந்து இந்த டாப்பிக்கு சொல்லிட்டு வராது அதை வந்து ஃபர்தராக முந்நூற்றி ஆறில் கண்டினியூ பண்ணுறார் सदैकरूपस्यचिदात्मनो विभोः सदै विभो आनन्दमूर्तेरणद्यकीर्तेः आनन्दमूर्ते नैवान्यथा क्वाप्यविकारिणस्ते எக்ஸலண்ட் அப்போது அகங்கார என்ன நான் எப்படிப்பட்டவன் தவ எம் சம்ஸ்கிருதிப்பிராப்தா அப்போது அகங்கார அகங்காரத்தினால் இந்த சம்சாரமான ஏற்பட்டது அந்த அகங்காரமானது நான் இல்லை அந்த அகங்காரமானது என்னுடைய ஸ்வரூபம் இல்லை அப்படின்னு அந்த வாசனாவையும் க்ஷயம் பண்ணுவது மூலியமாக நான் சைத்தன்ய ஸ்வரூபகா சாட்சி சைத்தன்யம் அப்போது நான் சந்தோஷமாக சுகத்தனோகோ ஆனந்த ஸ்வரூபா அப்படிப்பட்ட ஸ்வரூபமாக இருக்கிறதுனால என்னுடைய சந்தோஷத்துக்கு நான் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்னுடைய ஹாப்பினஸுக்கு வேறு ஒரு விஷயம் வேறு ஒரு இடம் வேறு ஒரு சுச்சுவேஷன் வேறு ஒரு பதார்த்தம் தேவையில்லை நான் சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்ன வேணும் நான் சந்தோஷமா இருக்கிறதுக்கு நான் சந்தோஷமா இருக்கிறதுக்கு நான் தான் வேணும் இந்த நான் தான் வேணுங்கிறத வந்து என்ன அண்டர்லைன் பண்ணி கோட்ஸ்ல போட்டோன்னா இந்த தான் வேணுங்கிறது என்னது நான் சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்ன பத்தின தெளிவான அறிவு வேண்டியிருக்கிறது புரியுறதா ஆத்மனியேவ ஆத்மனா துஷ்டா என்னை பற்றின அறிவினால் நான் என்னிடத்தில் முழுமையாக சந்தோஷமாக இருக்கின்றேன் புரியுறதா அப்போது என்னை பற்றின அறிவு எப்படிப்பட்டதுன்னு திரும்பி ஞாபகப்படுத்துகிறார் பாருங்க சதா ஏக நான் எப்படிப்பட்டவன் ஏகா அகங்காரம் எப்படிப்பட்டது பலதானது அகம் அத்வைதா ஏகா அப்புறம் எப்படி சதா ஏகா இப்போ ஒன்றாக இருந்து அப்புறம் மாறக்கூடிய விஷயம் கிடையாது அப்போ நிர்வீகாரா மாறுதல் அற்றதுக்கு மாறுதல் அற்றவன் எல்லா விதமான மாறுதல்லேருந்து விடுபட்டவன் புரியுறதா அப்போ நிர்வீகாரா எங்கே மாறுதல் இருக்கிறதோ அங்கே வந்து நேச்சுரலாக எப்படி இருக்கிறது பண்மை இருக்கிறது அங்கே வந்து சம்சாரம் இருக்கிறது புரிஞ்சிக்கோங்கோ சதா ஏகரூபஸ்ய அப்புறம் எப்படி தே தே தேன்னு போட்டுருக்கு பாருங்க முன்னாடி தே சதா ஏகரூபஸ் தேனா என்னுடைய ஸ்வரூபம் என்னுடைய ஸ்வரூபம் சதா ஏகரூபஸ்ய அப்புறம் சிதாத்மனோஹோ சித் ஆத்மனா சைதன்ய ஸ்வரூபா சாட்சி சைத்தன்யா நான் எப்படிப்பட்டவன் சாட்சி சைத்தன்யா புரியறது இல்லையா நான் எல்லா எல்லா சேத்தனத்துக்கும் என்ன சைத்தன்ய வஸ்துவாக இருக்கின்றேன் சரியா அப்புறம் எப்படி விபோஹோ விபோஹோ அப்படின்னா நான் எப்படிப்பட்டவன் சர்வ வியாபி எல்லா இடத்துலையும் வியாபித்திருக்கக்கூடியவன் நான் ஒரு இடத்துக்கோ என்ன தேச பரிச்சின்னம் கிடையாது நான் ஒரு தேசத்துக்கு ஒரு இடத்துக்கு உட்பட்டவன் கிடையாது நான் எப்படிப்பட்டவன் எல்லா இடத்துலையும் நீக்கமர நிறைந்து வியாபித்திருக்கக்கூடியவன் விபோகோ அப்புறம் எப்படி ஆனந்த மூர்த்தேகே முந்நூற்றி ஆறு பார்த்துட்டு வரோம் முதல் வரி ஆனந்த சோர்ஸ் ஆஃப் ஆனந்தம் நான் என்னுடைய நேச்சர் என்னுடைய எப்படிப்பட்டது ஆனந்த ஸ்வரூபா சதானந்த ஸ்வரூபகா ஆனந்த ஸ்வரூபம்னா என்ன அர்த்தம் எதற்கும் உட்படாதது பூரணம் சுகம் துக்கத் இரண்டுத்துலேருந்தும் விடுபட்டது சுக்கதுக்கத்துலேருந்து விடுபட்டது சுக்கம் எப்படிப்பட்டது சுகத்தையும் எக்ஸ் பொதுவாக ஆனந்தம்னு சொல்லுவோம் இல்லையா இங்கே சுகம் சுக்கம்னு சொல்லும்போது என்ன இந்த இடத்துல சுக்கம் போது ஒரு விஷயத்தினாலேயோ ஒரு சுட்சிவேஷன்னாலேயோ ஒரு ஒரு இது இது பிடித்த விஷயம் அதனால் ஏற்படுறக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸு இல்லையா அது கூட சார்ந்திருக்கிறது அனுபவத்தை சார்ந்திருக்கிறது புரிகிறது இல்லையா அப்போது அனு ஆனந்த மூர்த்தேகே அப்படின்னு சொன்னால் சுக்கத்துக்கும் துக் துக்கத்துக்கும் அது அதிலிருந்து விடுபட்டது ஆனந்த மூர்த்தேகே எதற்கும் உட்படாதது அதுக்கப்புறம் என்னது அனவத்திய கீர்த்தேகே அனவத்திய கீர்த்தேகே அப்படின்னாக்க அனவத்தியம் அப்படின்னா அன்கம்பேரபிள் கீர்த்தேகனா குளோரியஸ் விபூதி மகிமா அன்கம்பேரபிள் சச்சிதானந்தம் இரண்டாம் ஒரு வஸ்து கிடையாது இரண்டற்ற ஒரு வஸ்து எப்படி கம்பேர் பண்ண முடியும் அனவத்தியம் அப்படிப்பட்ட நேச்சர் என்னோடது அதுக்கப்புறம் எப்படி அவிகாரி அவிகாரகா ஒரு மாறுதல் அற்றது நான் சச்சிதானந்த ஸ்வரூபா கான்சியஸ்னஸ் சைதன்ய ஸ்வரூபா அதனால் என்ன ஆகிறது சம்ஸ்ருதி நைவ சியாத் சம்ஸ்ருதி நைவசியாத் புரியுறதா சம்ஸ்ருதி ந ஏவ சியாத் அப்படிப்பட்ட எனக்கு எப்படி வந்து சம்சாரம் இருக்க முடியும் இல்லையா அப்படிப்பட்ட எனக்கு சம்சாரம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதே ஏன்னா நான் அகங்காரம் கிடையாது அதிலேருந்து முழுமையாக நான் அதற்கு சாட்சி சைத்தன்யம் அப்போது இங்கே என்ன சொல்கிறது அப்படின்னா அகம் அத்தியாசம் வினா அமுஷ்ய சம்திருப்தி அப்போது இங்கே எனக்கு நான் இந்த உடம்பு மனசுங்கிற எண்ணம் அகம் இத்தி மத்திகின்னு முன்னாடி படித்தோம் அதை வந்து அத்தியாசம்னு சொல்கிறோம் அதனால் என்ன ஆகிறது அதனால் ஏற்படுறக்கூடிய சம்சாரமானது எனக்கு இருக்க முடியாது ஏன் நான் அகங்காரம்னு நினைத்தின்றிருக்கேன் அது அகங்காரம் இல்லை நான் சைத்தன்யம்னு புடற் புரிஞ்சதுனால அஹம் அத்தியாச வினா அமோஷ்ய புரியறதா சம்சாரம் நைவ அஸ்தி எனக்கு இந்த சம்சாரமானது இருக்க முடியாது அத்தியாசம் இல்லைன்னா சம்சாரம் கிடையாது புரியிறதா அப்போது காப்பி எப்பொழுதுமே இந்த காரணத்தினாலே எனக்கு எப்பொழுதுமே சம்சாரம் இருக்க முடியாது எந்த காலத்திலையும் எந்நேரத்திலையும் இருக்க முடியாது அப்போது இங்கே என்ன சொல்ல வரார் அப்படின்னா அகம் அத்தியாசம் வினா அமுஷ்ய காபி அப்படின்னு சொல்லும்போது இந்த அகங்காரம் நான் என்கிற தவறான அறிவினால்தான் சம்சாரம் அதுக்கு ரிலேட்டடான வாசனாவும் ஏற்படுறது நான் என்னுடைய ஸ்வரூபம் உண்மையான நேச்சர் சதா ஏகரூபகா சிதாத்மனா விபோஹோ விபுஸ்வரூபா ஏன்னா ஆனந்த மூர்த்தி அனவத்தியா அனவத்திய கீர்த்தேகே அப்படி சச்சிதானந்த ஸ்வரூபம் நான் முழுமையாக ஓனப் பண்ணுறதுனால எனக்கு சம்சாரம் கிடையாதே கிடையவே கிடையாதே அப்படிங்கிற விஷயத்தை மீண்டும் மீண்டும் எண்ணி பார்க்கறது அப்படிங்கிற விஷயத்தை திருப்பி திருப்பி அதுதான் கன்க்ளூஷன் ஞானத்தினால என்ன எனக்கு சம்சாரம் அல்ல அப்படிங்கிற விஷயத்தை தெளிவுபடுத்துறது தான் இங்கே விஷயம் அதுதான் இங்கே சொல்கிறது நைவ அன்யதா குவாப்பி விகாரணஸ்தே வினா அகம் மத் மத் அகம் அத்தியாச சமமுஷ்ய சம்ஸ்கிருதி அப்படிங்கிறது இல்லையா அப்போது சமமுஷ்ய அப்படின்னா அமுஷ்ய அமுஷன்னா அகங்காரத்தில் அகங்காரம் இல்லாமல் அத்தியாசம் அகம் என்கிற அத்தியாசம் இல்லாமல் அகங்காரம் எப்படி ஏற்படும் இல்லையா அதுதான் இங்கே சொல்ல வருது அகம் என்கிற விஷயம் சதானந்த ரூபகா சச்சிதானந்த ஸ்வரூபகான்னு தெளிவானதுனால எக்காலமும் எனக்கு சம்சாரம் இருக்க முடியாது அப்படிங்கிறத திரும்பியும் சொல்கிறேன் அடுத்தது முந்நூற்றி ஏழு तस्मादहङ्कारमिमं श्वशत्रुम् भोक्तुर्गले कण्टकवत्प्रतीतम् विच्छिद्य विज्ञानमहासिना स्फुटम् ம சாம்ராஜ்ய சுகம் யதேஷ்டம் அப்போது எங்கெல்லாம் அகங்கார வாசனையானது அதோடைய ஆதிக்கம் அதோடைய ஸ்ட்ரென்த்து அதிகமாக இருக்கிறதோ அங்க நேச்சுரலா என்ன ஆகிறது சம்சாரமானது வெளிப்படுறது நான் சம்சாரி இல்லை நான் அகங்காரம் இல்லை இந்த அறிவை இருந்தும் கூட ஹாபிச்சுவலா பழக்க தோஷத்தில் அந்த சம்சாரமானது நேச்சுரலா மெக்கானிக்கலா அது அந்த தாட் பேட்டர்ன் அந்த ஓரியன்டேஷனால ஏற்படுறது அதனால நிதித்தியாசன குரு தேர்ஃபோர் தஸ்மாத் தஸ்மாத் அப்படிங்கிறார் பாருங்க தஸ்மாத் அப்படின்னா தேர்ஃபோர் அல்லது அகங்கார சம்சார காரணத்வாத் அகங்காரம் தான் சம்சாரத்துக்கு காரணமாக இருக்கிறதுனால இந்த அகங்காரத்தை இமம் அகங்காரா போக்துகு களே கண்டகத்வாத் பிரதீதம் என்ன பண்ணுறதுங்க இந்த அகங்காரத்தை ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறார் என்ன உதாரணம் கொடுக்குறார் அப்படின்னா என்ன ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு பிடித்த விஷயம் ஸ்வீட்டு ஐஸ்கிரீம்லாம் சொல்லுவோம் பஞ்சாமிருதம் இருக்குது அந்த பஞ்சாமிருதம் எவ்வளோ அதுவே அமிர்தம்னு சொல்லப்படுறது இல்லையா அந்த பஞ்சாமிரதம் அப்படி ஆ சுவாமி பிரசாதம்னு அப்படியே வாயில் போட்டுக்கிறோம் அது எவ்வளோ ருசியாக இருக்கும் நாக்கில் படும்போதே அதோடைய ருசி நமக்கு பிரதீதம் தெரியறது நமக்கு அனுபவிக்க முடியறது என்ஜாய் பண்ணுறோம் போக் து ஆனால் இங்கேயே இருந்தால் நல்லாயிருக்குமா கொஞ்ச நேரம் கழித்து இருக்காது சாப்பிடும்போது போது ஃபுல் என்ஜாய்மெண்ட் எப்படி அதை வந்து வாயில போட்டு நாக்கில் ருசித்து வெளி நாக்களை மட்டும் இல்லாமல் உள் நாக்களையும் அதை முழுங்கி இதை மட்டும் போனா வா சூப்பர் அப்படின்னு அதோடைய டோட்டல் அந்த விஷயத்தை எடுத்துட்டு இருக்கிற விஷயத்தை சாப்பிட்டு விஷயத்தோடைய முழு பலன் அப்ப கிடைக்கும் இல்லையா சப்போஸ் உங்களுக்கு எல்லாம் பிடிச்ச விஷயம் எல்லாத்தையும் கொடுக்க இருக்குது அவைலபிளாக இருக்குது அதே நீங்கள் வாயிலையும் போட்டுக்கிற ஆனால் முழுங்க மட்டும் முடியாது அப்படின்னா என்னாகும் அது மாதிரி ஒரு கஷ்டம் இருக்கிறதோ இல்லையா அதனால் இங்கே என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த உதாரணம் எதுக்கு சொல்றாரு அப்படின்னா அகங்காரமானது எப்படி இருக்கிறது நெஞ்சில் தொண்டையில் ஒரு முள் போல ஏதோ ஒரு ஸ்டக் இங்கே வந்து ஒரு ஒரு விஷயம் மாட்டின் முழுங்க விடாமல் தடையாக இருக்கிறது இல்லையா அப்படி இருந்ததுன்னா என்ன ஆகிடுறது இந்த ஞானத்துடைய பலனை போக்தும்னு ந பிரதீதம் முழுமையாக இந்த ஞான பலம் அனுபவிக்க முடியாது அப்போது என்ன நான்லாம் இந்த க்ளாஸுக்கு வருவேன்னே நினைக்கல என்ன இந்த மாதிரி ஒரு விஷயம் எனக்கு கிடைக்கும்ன்னே எனக்கு யோசிக்கக்கூட இல்லை தெரியக்கூட இல்லை எப்படியோ இந்த கிளாஸை என்ன அதுக்கப்புறம் இதெல்லாம் புரியும்னு நான் கூட பார்க்கல கொஞ்சம் கொஞ்சம் நிறையா இப்போ புரிய ஆரம்பிக்கிறது அப்போது குரு சாஸ்திரம் ஈஸ்வரா இதெல்லாம் எனக்கு ஏற்படும்னு நான் யோசித்து கூட பார்க்கல இதெல்லாம் கிடச்சிருது அதுக்கப்புறம் இதுதான் விஷயம்னு புரியக்கூட ஆரம்பிச்சிருது இல்லையா அப்படி இது எல்லாம் நினச்சி கூட பார்க்கல இதெல்லாம் ஏற்பட்டு கூட கடைசியில் இந்த ஞான பலன் கிடைக்கவில்லை என்றால் அது எப்படி தொண்டையில் ஒரு முள் மாற்றின் இருக்கிற மாதிரி பிடித்த விஷயத்தை முழுங்க முடியாமல் அதை முழுமையாக அனுபவிக்க முடியாத அளவுக்கு என்ன கஷ்டமோ அது இருக்கிறது கலே கண்டகத்வாத் பிரதீதம் போக்தும் புரியுதா தஸ்மாத் இவம் தஸ்மாார போக்துங்கலேஹே கண்டகத்வாத் பிரதீதம் என்ன அப்போது என்னது கை கெட்டினது கெட்டாதது சொல்லுவாங்க இங்கே எப்படி கெட்டாதது வாய் கெட்டினது வாய்க்கு மட்டுமே எட்டினதாக ஐடக்கூடாதுங்கிறார் புரியலதா அப்படி இந்த அகங்கார வாசனையானது எப்படி இருக்கிறது நமக்கு ஞான பலத்துக்கு தடையாக இருக்கிறது அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த அகங்காரத்தை இங்கே ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னா அதை முழுமையாக அந்த வாசனவை க்ஷீணம் பண்ணிவிடு அதை வந்து அது சம்சாரத்துக்கு காரணம் அந்த சம்சார அனுபவத்துக்கு அது காரணமாக இருக்கிறது அதனால் அது அதை அதோடைய ஆதிக்கம் அதிகமாக இல்லாமல் என்ன ஞா நான் எப்படிப்பட்டவனுங்கிற விஷயத்தில் அதிகமான அட்டென்ஷன் ஃபோக்கஸை பொருத்த வேண்டும் தஸ்மாத் நிதித்தியாசனாக குரு அப்போது என்ன அகங்காரம் எப்படி அப்படின்னாக்க அகங்காரம் நம்ம என்ன தெளிவாக புரிஞ்சிட்டு இருக்கோம் அகங்காரம் மித்யா அது தெல்ல தெளிவாக இருக்கிறது ஆனால் அகங்காரம் எப்படி இருக்கிறது வியவகாரத்துக்கு இடு விவகாரக்கு தேவையாக இருக்கிறது இல்லையா அப்போது அந்த விவகாரத்தில் அகங்காரத்தை உபயோகப்படுத்தும் போது அதில் கொண்டு மாட்டிக்காமல் அந்த வாசனையுடைய ஆதிக்கம் அதிகமாக இல்லாமல் என்ன அது ஞான பழத்துக்கு தடையாக இல்லாத அளவுக்கு அதை வைக்க வேண்டும் அதனால் என்ன சொல்கிறார் அப்படின்னா அகங்கார ஸ்வசத்ரு ஞான பலத்துக்கு அகங்காரம் எப்படி இருக்கிறது ஷத்ருவாக இருக்கிறது சத்ரு அப்படின்னா ஒரு ஏடியா ஆப்போசிட்டாக நினச்சிடக்கூடாது இங்கே நேச்சுரலாக எழுந்து பேசுறது குளிக்கிறது சாப்பிட்றது தூங்கிறது இல்லையா இந்த மினிமம் இந்த சரீர தர்மத்துக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதுக்கெல்லாம் அகங்காரம் வேணும் ஆனால் அதே அகங்காரத்தில் வந்து ஆழமா போய் மாட்டின் என்னுடைய ஸ்வரூபத்தையே மறந்து போகிற அளவுக்கு அதில் போய் மாட்டின்ட்டோமே ஆனால் அது என்ன ஆகிடுறது அது சம்சாரத்தை உண்டாக்குறது சம்சாரத்துக்கு உந்துதலாக இருக்கிறது அதனால் அது முழுமையான சத்ரு அப்படின்னா என்ன புரிஞ்சுக்கணும் இங்கே ஷத்ரு அப்படின்னா அது டாமினேட் பண்ணாத அளவுக்கு நம்ம இருக்கணும் டாமினேட் பண்ணாத அளவுக்கு அதை அதோடைய லெவலில் அதை வச்சிருக்கணும் அதனால் என்ன பண்ணணும் எப்படி அதை பண்ணணும் அப்படின்னா விசித்திய ய அப்படின்னா அதோடைய பொய்மையை அகங்காரம் எவ்வளோ பொய் அப்படிங்கிறத வந்து மீண்டும் மீண்டும் எண்ணிப்பார் இங்க பொய்னா என்ன அர்த்தம் பொய்னா இங்க மித்யான்னு அர்த்தம் அனுபவத்தில் இருக்கும் விசாரத்தினால அது என்ன அப்படி ஒரு விஷயம் கிடையாது வெறும்ன நாம ரூபம் ஒன்லி நேம் அண்ட் ஃபார்ம் எப்படி செயின் தோடு அப்படின்னு தங்கத்தை தான் குறிப்பிடுறோமோ செயினுக்கு தோடுக்கெல்லாம் தனிப்பட்ட இருப்பு கிடையாதோ ஆனால் செயினுங்கிற அனுபவம் தனியாக இருக்கிறது தங்கம்ங்கிற அனுபவம் செயினுங்கிற அனுபவம் தனியாக இருக்கிறது தோடுங்கிற அனுபவம் தன் வேறாக இருக்கிறது காதில் போடுறோம் இதை கழுத்துல போடுறோம் இல்லையா அப்போது இப்படி புரிஞ்சுண்டு அகங்கார வாசனாவும் மித்யா என்று உணர்ந்து இந்த மித்யா விஷயத்தை மீண்டும் மீண்டும் எண்ணிப்பார் பிரம்ம தத்துவமசி பாவ யாத்மனி நான் எப்படிப்பட்டவன் அந்த அகங்காரத்துக்கு எது சத்தியம் அகங்காரம் எதை சார்ந்திருக்கிறதோ அப்படிப்பட்டவன் நான் அப்படி மீண்டும் மீண்டும் இந்த அறிவை நம்ம கொண்டு வரதுனால அகம் ஆத்மா அப்படிங்கிற அறிவுனால விசித்திய அந்த அகங்காரத்தோடைய வீரியத்தை விச்சித்திய அது மித்யா என்று மீண்டும் மீண்டும் எண்ணி பார்ப்பதுனால் எப்படி ஆயிடுறது அபிபூவ அபிபவா அபிபவான்னு பார்த்தோம் அபிபவனா என்ன எப்படி பல நக்ஷத்திரங்கள் லட்சக்கணக்கான கோட்டிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருந்தால் கூட பகலில் சூரிய வெளிச்சத்தில் அந்த நட்சத்திரம் எப்படி இருக்கிறது நட்சத்திரம் இல்லையே சொல்லுவோம் ஆனால் நட்சத்திரம் ஆக்சுவலி இல்லையா நட்சத்திரம் இருக்கிறது ஆனால் இருந்தாலும் அதோடைய எஃபெக்ட் எப்படி இருக்கிறது வெரி இன்சிக்னிஃபிகண்ட்டு நிஜமாகவே இல்லாத மாதிரி ஆயிடுறது அப்படி அகங்காரத்தை இந்த ஞானத்து மூலியமாக விச்சித்ய அகங்காரமித்யாத்வ நிச்சயத்துவேன அகங்கார வாசனா விச்சித்திய அப்போது சஞ்சித ஆகாமி இது எல்லாவற்றும் எனக்கு கிடையாதுங்கிற அறிவில் உறுதியான பிறகு இந்த பிராரப்தம் எப்படிப்பட்டது இந்த பிராரப்தம் அது பாட்டுக்கு ஏதோ நடக்கிறது எதுவும் பாதிக்காது அப்படிங்கிற அறிவினால் விஞ்ஞான மகாசினா விஞ்ஞான மகாசினா மகாசினால் ஒரு பெரிய வாழ் சோடு எப்படி என்ன விஞ்ஞானம் அகம் சச்சிதானந்த ஸ்வரூபகா பஞ்சகோஷ விலட்சணஹா சாட்சி சச்சிதானந்தூபகா அகம் அப்படிங்கிற அறிவு எந்த இதில் உறுதிப்படுத்தப்பட்டதோ அந்த அகங்காரம் இந்த அறிவை கொண்டு அபிபவ அபிபவன்னா மேக்கிங் இட் இன்சிக்னிஃபிகண்ட் வலு இழந்ததாக க்ஷீணம் பண்ணப்பட்ட வா என்ன அகங்கார வாசன எப்படி ரொம்ப மினிமமா அது எப்படி கிடைக்கும் இந்த தான் அதை பண்ண முடியும் அதனால அதை மீண்டும் மீண்டும் அறிவு என்கிற என்ன அந்த வாழினால் என்ன அறிவு நான் ஆத்மா என்கிற என்ன பற்றின மேலான அறிவு ஸ்புடம் இன்னொரு அப்ஜெக்டிவ் போடுற ஸ்புட்டம் ஸ்புட்டம் அப்படின்னா நிச்சயமாக தெளிவாக நான் அப்படிங்கிற சொல்லுக்கு ஸ்பான்டேனியஸா அகம் ஆத்ம சைத்தன்யம் இப்போ எப்படி நான்கு ஸ்பான்டேனியஸா எப்படி இந்த சரீரம் மனசுன்னு இருக்கிறதோ என்ன அதே மாதிரி நான் அப்படிங்கறதுக்கு வந்து அகம் ஆத்ம சைத்தன்யம் அப்படின்னு டோட்டல் தெல்ல தெளிவான அபரோக்ஷான இத்தி அர்த்தகா ஸ்புட்டம் அப்படின்னா கிளியர் ரொம்ப கிளியராக கன்விக்ஷனோட நானுங்கிறதுக்கு அந்த அறிவு பெச் திருப்பி திருப்பி அதை எண்ணி பார்ப்பது மூலியமாக இந்த வாசனாவும் எப்படி ஆகிடுறது அகங்காரம் எவ்வளோ தேவையோ நம்மளை எந்த விதமான எந்த விதமான பாதிப்பு உற்பத்தி பண்ணாத அளவிற்கு அந்த அக்கா அகங்காரமானது க்ஷீணமாயிடுறது அகங்காரம்னா என்ன ஃப்ரெஷ்ஷாக ஒரு என்ன வரும் அகங்காரம் அங்காரம் சொல்கிறேன் அப்படின்னா என்ன ஏ அகங்காரம் அகங்காரம்னால் இந்த உடம்பு மனசு சிதாபாச சகித்த ஷரீர திரயம் இல்லையா அப்போது அதனால் பூங்க்ஷுவ இப்படி நீ பண்ணுவதனால ஸ்புடம் விச்சித்திய இந்த அகங்காரம் எ எந்த சத்ரு தன்மையாக இருக்கக்கூடிய இந்த அகங்காரத்தை விச்சித்திய ஸ்புடம் விஜான மகாசினா விஜானத்தினால் என்ன இந்த அறிவினால இந்த அறிவு ஒருங்கிணைக்கப்பட்ட அறிவினால இந்த அகங்கார வாசனாவை நீக்குவதால விச்சித்திய அப்படி பண்ணுவதுனால பூங்க்வ என்ஜாய் பண்ண என்ன என்ஜாய் பண்ண என்னுடைய ஸ்வரூபம் இப்படிப்பட்டது அகம் பூர்ணகா திருப்தகா சாந்தகா அப்படிங்கிற அந்த நேச்சரை அந்த ஸ்வரூபத்தை முழுமையாக என்ஜாய் பண்ண அந்த அந்த ஸ்வரூபம் கிளைம் பண்ணுறது மூலியமாவே அது நேச்சுரலா மனசுல வெளிப்படும் இல்லையா அதை முழுமையாக உன்னுடைய பூர்ணத்தத்தை என்ஜாய் பண்ணு எனக்கு சங்கரர் அப்படிங்கிற அழகாக சொல்கிறாரு பூங்க்ஷுவ எனக்கு இதெல்லாம் உபதேசம் பண்ணி எனக்கு எந்த பிரயோஜனம் இல்லை நீ உன்னுடைய பூர்ணத்தை என்ஜாய் பண்ணு நான் எப்படி என்ஜாய் பண்ணுறேனோ அது மாதிரி நீயும் பண்ணு அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்கிறார் அதனால் அகங்கார சாம்ராஜ சுகம் அகங்கார சாம்ராஜ்ய சுகம் அப்படின்னு தப்பாக படிக்கக்கூடாது ஆத்ம சாம்ராஜ்ய சுகம் இப்போ அகங்கார சாம்ராஜ்ய சுகத்தில் இருக்கும் அதில் அதை அகங்காரத்தை நீக்கிவிட்டு அகம் பூர்ணஹா அகாம் திருப்தகாங்கிறது வந்து ஆத்ம சாம்ராஜ்ய சுகம் அப்போ நான் என்ற என்னுடைய டோட்டல் கம்ப்ளீட் நேச்சர் அப்படி புரியறதுனால மட்டுமே என்ன ஆகிறது டோட்டல் ஃப்ரீடம் என்னால் கிளைம் பண்ண முடியறது ஹென்ஸ் ஜீவன் முக்தகா ஜீவன் முக்த அனுபவா அப்படி டோட்டலாக பண்ணுறதுனால அது எப்படிப்பட்டதாக இருக்குது எதேஷ்டம் எதேஷ்டம் இப்போ எல்லா விதமான சந்தோஷத்துக்கு காம்படிஷன் உண்டு இதுக்கு போனால் இது சூப்பராக இருக்குதுன்னாக்கா அங்கே ஒரு பெரிய கூட்டம் வந்துடும் இது எப்படி இருக்கிறது எதேஷ்டம் எதேஷ்டம் அப்படின்னா அளவற்ற ஆனந்தம் பூரணானந்தம் இன்ஃபைனைட் ஆனந்தா இந்த ஆனந்தம் எவ்வளோக்கு எவ்வளோ நான் என்னுடைய ஸ்வரூபத்தில் இருக்கின்றேனோ அந்த ஸ்வரூபம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது இது குறைந்து விடுமோ இது நீங்கி விடுமோ அப்படிங்கிற பயமற்றதாக அபய ஸ்வரூபகா ஆனந்த ஸ்வரூபகா இத்தி அர்த்தகா யதேஷ்டம் லிமிட்லெஸ் ஆனந்தம் இத்தி அர்த்தா அப்படி வந்து என்ன வைத்துக்கொள் அதனால் புங்க்ஷுவ எதேஷ்டம் என்னுடைய பரிபூர்ணமான ஆனந்த ஸ்வரூபத்தை ஆத்ம சாம்ராஜ்ய சுகம் அந்த சுகத்தை அனுபவி அனுபவிக்க முடியும் என்ன தூங்காமல் தூங்கி சுகம் காணுவது எக்காலமோ புரியர்தா எப்படி வந்து தூக்கத்தை உதாரணமாக கொண்டு என்ன அந்த மகான் வந்து தூங்காமல் தூங்கி எந்த சுகத்தை காண முடியுமோ எப்படின்னா ஆத்மானந்த புங்ஷ்வ புங்க்ஷுவேஷ்டம் அப்படி இன்ஃபைனைட் ஆனந்த ஸ்வரூபம் நான் என்று பரிபூர்ணமாக கிளைம் பண்ணுவதனால எல்லா ஸ்வதந்திரமும் அளவற்ற ஆனந்த ஸ்வரூபம் ஆத்மனியேவ ஆத்மனா துஷ்டா அது உனக்கு கிடைக்கும் அப்பா இதுதான் மோக்ஷம் இதுதான் ஸ்வதந்திரம் முன்னூற்றி எட்டு தத்தோக மாதேர்வி

பூர்ணாத்மனா பிரம்மணி நிர்விகல்பையே கண்டினியூ பண்ணுற பூங்ஷ்வயேஷ்டம் ஸ்புடம் விச்சித்ய அகங்கார வாசனாவை சம்சார வாசனாவை முழுமையாக நீக்கின பிறகு எப்படி பூங்ஷுவய யதேஷ்டம் ததா தேர் ஆஃப்டர் தேர் ஃபோர் அதனால் பரமார்த்த லாபாத் சய்தாக சத்தியம்னு படிக்க தோணுங்க சந்தியாக பவ அப்போது பரமார்த்தலாபா பரமார்த்தன்னு என்ன என்னுடைய மேலானஸ்வரூபம் பரமார்த்தா அஹம் ஆத்மா பிரம்ம பிரம்மனிஷ்டா இது அர்த்த நான்கிறதுக்கு எது அபரோட்ச ஜானம் பிரம்ம அஸ்மி பரமார்த்தன்னா என்ன சொல்கிறது மேலான இறுதியான இலக்குன்னு அர்த்தம் இருக்கிறது புருஷார்த்தம்னு கூட அர்த்தம் வருது அது கூட அதே அர்த்தம் தான் அல்டிமேட் கோல் என்னது மோக்ஷம்னு சொல்லுவோம் மோக்ஷம்னா என்ன ஞானம் ஞானம்னா என்ன அகம் பிரம்ம அஸ்மி ஸோ பரமார்த்த லாபாத் லாபாத் அப்படின்னா அடைவது அப்படின்னு பொது பொதுவான அர்த்தம் இங்கே லாபாத் அப்படின்னா என்ன அர்த்தம் நான் என்னுடைய ஸ்வரூபத்தை முழுமையாக கிளைம் பண்ணுவது நான் பிரம்ம அஸ்மி அப்படிங்கிற அறிவை குறிக்கிறது அதனால என்ன ஆகிறது அதனால என்ன ஆகிறது சங்காத் நான் பிரம்மன் அப்படின்னு கிளைம் பண்ணுவதனால என்ன சங்திய சம் தக்திய நன்கு ராகம் அப்படின்னா எல்லா விதமான அட்டாச்மெண்ட் ராகம் இதை குறிக்கிறது அகங்கார மமக்காரத்தை குறிக்கிறது அகங்காரம் அம்மக்காரத்தினால என்ன ஏற்படுறது எல்லா விதமான பற்று ஏற்படுறது அசோசியேஷன் ஏற்படுறது அட்டாச்மெண்ட்ஸ் ஏற்படுறது அப்போது நான் அப்படிங்கிற விஷயத்துக்கு அகம் பிரம்ம அகம் ஆத்மான்னு ஓனப் பண்ணுறதுனால நான் நேச்சுரலாக அகங்காரம் இல்லைங்கிறது டிசோன் ஆகிறது இல்லையா அதனால் என்ன ஆகிறது எல்லா தெக்துவ எல்லா விதமான அகம் நம்ம தேக அபிமானத்தை முழுமையாக தியாகம் செய்யலாம் அப்போனா என்ன அர்த்தம் என்ன அர்த்தமா பையன் என்ன பண்ணானோ எப்போ போனானோ எப்போ வந்தானோ அவன் என்ன பண்ண போகிறானோ நான் தான் எல்லாம் பார்த்துன்ட்ருக்கேன் அடுத்த அடுத்த வருஷத்தில் எப்படி நடக்க போகிறதோ அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அவன் என்ன அது அவளை எப்படி பார்த்துக்க போகிறானோ நான் போன பிறகு இங்கெல்லாம் எப்படி நடக்குமோ இவர் என்ன பண்ணுவாரோ இது எல்லாம் எப்படி நீங்கள் யோசிச்சு பாருங்கோ விருத்தஸ்தாவது சிந்தாசக்தா புரியுதா ஒரு ஒரு அளவுக்கு மேலே எப்படி ஆயிடும் பேரன் பேத்தி புள்ள பையன் பொண்ணு எல்லார் மேலேயும் ஒரு ஒரு பெரிய ஒரு குரூப்பே வச்சுருப்போம் நம்ம அட்டாச்மெண்ட்டுக்கு ஒண்டர்ஃபுல்லாக ஒரு ஒரு அட்டாச்மெண்ட் குரூப் வச்சுருப்போம் வாட்ஸ்அப் குரூப் மை அட்டாச்மெண்ட் மை மை மைன் மைன் அஹம் அம்ம அப்படின்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சுட்டு இவளெல்லாம் மனசில் அப்படி ஒரு வச்சுருப்போம் இவா என்ன பண்ணுறா அவா என்ன பண்ணுறா இவா என்ன அப்போ என்ன ஆகிடும் ஏதாவது ஒரு டாப்பிக்கு மனசில் வந்து அதை ஓடிண்டே இருக்கும் கண்டினியூஸாக புரியுறதா அவ கூட பேசுறது இது பண்ணுறது அதுக்கப்புறம் என்ன ஆகிடும் அடுத்த ஸ்டெப்பு நம்ம அவா மேலே இருக்கிற கன்சர்ன் எந்த அளவுக்கு நான் அட்டாச்மெண்ட்டு இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணும்னு கண்டிஷன் வேறு போடுவோம் அவள் பண்ணுவாளா அவளுக்கு எதுக்கு சௌரியமோ எது கரெக்டோ அது தோணி அப்படி பண்ணுவாள் அதனால் என்ன ஆகுறதும் நான் சொல்கிறது நீ கேட்குறதில்ல நீ பண்ணுறதில்ல நான் பண்ணுறதில்ல இது எல்லாமே சிம்பிளாக வந்து ஒரு அகங்கார நானுங்கிற ஒரு ஓனர்ஷிப்னால அட்டாச்மெண்ட் ஏற்பட்டு அங்கே போய் அங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அதை பண்ணி இதை பண்ணி கடைசியில் யாருக்கு துக்கம் யாருக்கு கஷ்டம் புரியுறதா இது எல்லாமே இந்த மாதிரி இந்த மாதிரி மனசானது உழன்றுந்தது நாள் புரியுறதா அப்போ இந்த அகங்காரத்தை ஓனப் பண்ணுறது மூலியமாக பந்த பாசத்தோட இருக்கலாம் சாய்ஸ் உங்களுக்கு பந்த பாசத்தோட இருக்கணுமா இல்லை பந்த பாத பந்த பாசத்துலேருந்து விடுபட்டு அன்போடு இருக்கணுமா நீங்க முடிவு பண்ணுங்கோ புரியுறதா சம் தேக்துவராக இங்கே எதுக்கு டாபிக் இங்க சொல்லலை என்ன ராகிறதுக்கு இவ்வளோ சொல்லிட்டேன் சம் தெக்துவ ராகஹா அப்படி எல்லா விதமான ராகத்துலேருந்து இயல்பாக விடுபட்டதாக விடுபட்டவனாக அகமாதேகே விருத்திம் வினிவிருத்தியம் எப்படி இதை பண்ண முடியும் அப்படின்னா அகமாதேஹே அகம் மம அகங்கார மமக்கார நான் என்கிற அந்த ஐடென்டிஃபிகேஷன்லேருந்து அந்த தாட் பேட்டர்ன்லேருந்து அதை வினிவிருத்தியம் அந்த அகங்காரத்தில் போய் மாட்டிக்காம அந்த அகங்காரத்தை நான் என்கிற அந்த விஷயத்தை அந்த வாசனாவை நீக்குவது மூலியமாக வெனிவிருத்தியம் அப்படி பண்ணுவதுனால என்ன ஆகிடுறது தூஷ்ணீம் சமாஸ்வ தூஷ்ணீம் தூஷ்ணீம் அப்படின்னா என்னிடத்தில் நான் லெஷராக இருக்கிறது ரிலாக்ஸ்டாக பொது சாதாரண மெயினி மீனிங் ரிலாக்ஸ்ட் நல்லா ரிலாக்ஸ்டாக இருக்குது சந்தோஷம் பீஸ் அப்படின்னு நிம்மதி 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 உங்கள் சாய் சொல்கிறது இல்லையா அது மாதிரி என்னிடத்தில் நான் என்னால் சந்தோஷமாக இருப்பது துஷ்டகா தூஷ்ணீம் எப்போ எல்லாம் முடிஞ்சு அப்படியே ஓரமாக யாரும் இல்லாத போது அப்பாடா எல்லாம் விட்டு போச்சுரா அப்படி இல்லை விவகாரத்தில் இருந்தாலும் எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் என்ன பண்ணினாலும் இது எல்லாவற்றையும் எப்படி பண்ண முடியும் இன்னர் லெஷரோடு பண்ண முடியும் இன்னர் லெஷரோடு பண்ண முடியும் புரிகிறது இல்லையா அப்போது ஆக்டிவிட்டி எந்த விதமான செயல் இருந்தால் கூட எந்த விதமான செயல் இருந்தால் கூட ஆக்டிவிட்டி இருந்தால் கூட அந்த செயலானது அதற்கான விளைவானது என்ன தொந்தரவு படுத்தாது என்ன எந்த விதத்துலேயும் அது தொந்தரவு படுத்தாது இதெல்லாம் நீங்கள் உங்களுக்கெல்லாம் புரியறதுன்னு நினைக்கிறேன் என்ன இன்டர்னலாக எப்போவுமே ரிலாக்ஸ்டாக இருக்க முடியும் என்ன பண்ணினாலும் டென்ஷன் சப்ரஷன் டிப்ரெஷன் எதுவுமே கிடையாது ஏன் இதெல்லாம் எதை சார்ந்தது மனதை சார்ந்தது அகங்காரத்தை சார்ந்தது சங்கியத்துவ மொத் டோட்டல் தேக அபிமான தியாகா நான் அகங்காரம் கிடையாதுன்னு முழுமையாக விநிவிருத்தியம் அதுலேருந்து டோட்டலாக நான் என்ன விடுபட்டவனாக உணர்ந்ததுனால விருத்தி அந்த அகங்காரத்தோடைய விருத்திம் அப்படின்னா அதோடைய செயல்பாடு அதோடைய ஃபங்க்ஷன் அதோடைய பாதிப்பு கூட அர்த்தம் இருக்கிறது அதுலேருந்து நான் விடுபட்டவன் அதனால தூஷ்ணீம் சமாஸ்வ ஆத்ம சுகானுபூத்தியா எப்படி ஆத்ம சுகத்தில் நான் இருக்கின்றேன் என்னிடத்தில் நான் இருக்கின்றேன் நான் பரிபூரணன் நான் ஆத்மானந்த ஸ்வரூபம் பிரம்மன் அளவற்றவன் லிமிட்லெஸ் அப்படிங்கிற விஷயத்தை மனசில் அனுபவிக்க முடியும் அந்த பலத்தை ஞான பலத்தை மனதில் அனுபவிக்க முடியும் எப்படி எப்படி நான் பூர்ணாத்மா நான் பிரம்மன் பிரம்மணி பூர்ணாத்மனா நிர்விகல்பகா துவம் துவம் போட்டுக்கணும் நான் போட்டுக்கணும் நான் பூர்ணாத்மனா நான் பூரணன் ீட் சர்வான் காமா அப்படின்னு உபனிஷத் சொல்றது இல்லையா என்ன சத்யம் ஞானம் அனந்தம் பிரம்ம அப்படின்னு உணவதினால உணர்வதனால அஹம் பூர்ண அஹம் பிரம்ம அஸ்மி அஹம் நித்தியோஸ் நர்விகல் சிதானந்தோஸ் திருப்தோஸ் அசங்கோஸ் நிராகோஸ் நர்வி இதெல்லாம் யாரை பற்றி சொல்கிறே இவெல்லாம் யார் எங்கேருந்து வந்தா எல்லாம் அகம் புரியிறதா அப்புறம் எப்படி நிர்விகல்பா ஜாத்திய விஜாத்திய ஸ்வகத பேத ரஹிதா அத்வயா இரண்டாம் ஒரு வஸ்து கிடையாது அகம் சத்தியம் அஸ்மி அப்படி என்னுடைய ஸ்வரூபத்தை ஊனம் பண்ணுவது மூலியமாக ஆத்ம சுகானுபூத்தியா புரியுிறதா நான் எப்படிப்பட்டவன் தூஷ்ணீம் சமாஸ்வ அதனால் நான் என்னிடத்தில் சந்தோஷமாக என்னுடைய பூரண ஸ்வரூபத்தை ஓனப் பண்ணுவது மூலியமாக நான் அப்படிங்கிற விஷயத்தை மனதில் முழுமையாக இந்த ஞான பலத்தை இந்த அறிவை கொண்டு இப்படிப்பட்டவனாக என்ன நான் என்னை உணர முடியும் புரிகிறது அதனால் ததோஹம் ஆதேக எப்ப எதனால் இதெல்லாம் முடியும் அகமாதேகே விநிவத்திய விற்பிம் பரமார்த்த பரமார்த்தலாபாத் எது பரமார்த்தலாபாத் அப்படிங்கிறது அடுத்த வரியில தூஷ்ணீம் சமாஸ்வ சுகானுபூத்தியா பூர்ணாத்மா பிரம்மாணி நிர்விகல்பா அப்படின்னு சொல்ல முடியும் புரியுறது இல்லையா முன்னூத்தி ஒம்பது சமூலகிருத்தோபி மகானஹம் புன ुल्लेखितस्यादधि चेतसा क्षणम् सञ्जीव्यविक्षेपशतं करोति नभस्वता प्राविशुवारिदो यथा அப்போது இங்கே என்ன பண்ணுறார் அப்படின்னா இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்த போகிறார் என்னது அப்படின்னா இந்த அகங்காரம் நான் அப்படிங்கிற அகங்காரம் நான் என்கிற அந்த டெண்டன்சி அந்த பழக்கம் அந்த மெக்கானிக்கலான விஷயமானது என்ன முழுமையாக நீக்கப்படணும்னு சொல்லிட்டு வரார் அப்போது அந்த அபியாசத்தில் ஏதோ சொல்கிறோம் அதுதான் நிதித்தியாசனம் என்று சொல்கிறோம் அந்த அபியாசத்தில் என்ன ஆகிடுறதுன்னா என்ன சொல்கிறான்னா இங்கே ரொம்ப ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும் எப்படி அலர்ட்டாக இருக்க முடியும் எப்படி விழிப்புணர்வோடு இருக்க முடியும் அப்படின்னா என்ன ஒரு ஒரு எண்ணமும் எப்படிப்பட்டதாக இருக்கிறது அந்த எண்ணத்தோடைய விஷயம் என்ன அதில் எப்படி அந்த எண்ணம் வெளிப்படுறது என்ன அந்த எண்ணம் எப்படி என்ன எந்த எந் எந்த மாதிரி எண்ணம் ஓட்டமாக இருக்கிறதுங்கிறத க்ளோஸாக அப்சர்வ் பண்ணணும் அப்படி என்ன ஆகும் எந்த எந்த மாதிரி எண்ணம் வருது உலகத்தை பற்றின எண்ணம் வரும் உடம்பு பற்றின எண்ணம் வரும் மனசு பற்றின எண்ணங்கள் வரும் இல்லையா எல்லா விதமான சம்பந்தங்கள் உற்றாருணரை பற்றின எல்லா விதமான எண்ண ஓட்டங்கள் கண்டினியூஸாக இருக்கும் இல்லையா அப்போ அது எல்லாம் எப்படிப்பட்ட எண்ணம் இது எதெல்லாம் அனாத்மா விஷயமான எண்ணமோ அல்லது உடம்பு மனசு இந்த உலகத்தை பற்றின எண்ணமோ அதெல்லாம் எப்படிப்பட்டது அகங்கார சம்பந்தமான எண்ணம் புரியுதா அந்த எண்ணெய் ஓட்டங்கள் அப்படி வரும்போது என்ன பண்ணணும் ஒரு சின்ன ஒரு 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 சின்ன ஒரு கவலை வந்தாலும் ச இப்படி எனக்கு உடம்புக்கு வந்துருத்தே அப்படின்னு எண்ணம் வரும் ஃபஸ்ட்டு ஒரு எண்ணம் வர்றது வச்சுக்கோங்க இப்படி எனக்கு இப்படி ஆயிடுத்தே அப்படின்னு தோணும்போது அந்த இடத்துல அதை கேட்ச் பண்ணணும் என்னடா இது எனக்கு இப்படி ஆகிடுத்தேன்னு சொல்கிறோமே உடம்புக்கு பிரச்சனை அது ஏன் எனக்குன்னு வச்சிருக்கிறேன் இது நேச்சுரலாக வரும் எனக்குன்னு வைத்திருக்கிற விஷயம் நான்கிறது யார் இந்த உடம்பு உடம்பு எப்படிப்பட்டது இதெல்லாம் பிராரப்தம் பஞ்சபூத்தத்துலேருந்து வந்தது கர்மாவோட வினைவு எனக்கு கர்மாவே கிடையாது அந்த உடம்பானது அது அதோடைய வேலையை செஞ்சுட்டு போகிறது இது ஏதோ வந்திருக்கு அதுவாக போக போயிடும் இது ஈஸ்வர பிரசாதம் அப்படின்னு நான்கிற விஷயத்தில் அந்த அகங்காரம் அந்த உடம்புங்கிற விஷயத்தில் போய் மாட்டிக்காமல் நான் அப்படிங்கிற விஷயத்தை மீண்டும் அந்த ஞானத்தை நேச்சுரலாக கொண்டு வர்றது இது நிதி அப்போது எவ்வளோ அலர்ட்டாக இருக்கணும் ஒரு ஒரு இடத்துலையும் பேசும்போது விவகாரம் பண்ணும்போது இல்லையா அதான் ரொம்ப கஷ்டம்னு சில இடத்துல சொல்லப்படுறது அப்படி பண்ணாமல் சப்போஸ் அதில் போய் மாட்டின்ட்டோம் இந்த மாதிரி அலர்ட்டாக இல்லாமல் அப்படியே அந்த எண்ணங்களோட எண்ணம் ஆமாம் இப்படி ஆகிடுத்து இந்த மாதிரி உடம்பு ஆயிடுத்து என்ன பண்ணுறது இப்படி ஆகிடுத்தே எனக்கு போய் இப்படி ஆகிடுத்தே அப்படின்னு என்ன ஆகும் அப்படின்னா திருப்பி 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 சுத்தும் ஃபேன்னு பேர் திருப்பி திருப்பி சுத்தம் அதே எண்ணம் பில்டப் ஆயிடும் எந்த அளவுக்கு பில்டப் ஆயிடும்னா நான் இந்த அகங்காரங்கிற விஷயம் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆயிடும் அப்படின்னா என்ன சொல்ல வரார் அப்படின்னா புனக மகான் அகம் வியுள்ளேதாத் அப்படின்னா சப்போஸ் இந்த மாதிரி அலர்ட்டாக இல்லாமல் என்ன ஆகிடும் அப்படின்னா கொஞ்சம் அதை லூஸாக விட்டுட்டோன்னா மீண்டும் அந்த மகான் அகங்காரம் அப்படின்னா ரொம்ப சக்தி வாய்ந்த அகங்காரம் அந்த அகங்கார வாசனையானது மகான்னா ம சர்க்காஸ்டிக்காக சொல்கிறது அந்த சக்தி வாய்ந்த அகங்காரமானது வில்லேகிதகாத் வில்லேகிதக அப்படின்னா திரும்பி ரீஇன்வோக் ரீஆக்டிவேட் ஆகிடுமா மீண்டும் அதோடைய கைவண்ணத்தை காக்கிறா மாதிரி அதோடைய சக்தியை மீண்டும் பெற்றுவிடும் அப்போ மகா அகங்காரகா திரும்பி ஆக்டிவேட் ஆயிடும் அதனால் என்ன அதை வேரிலேயே விழித்து விழித்து விடு எப்போ ஏற்படுறதோ அதுக்கு தான் இந்த உதாரணம் சொன்னேன் எப்போ அது வருதோ அப்பவே கமனர் அப்படின்னு சொல்ல முடியணும் அதை விட்டுட்டோமே ஆனால் அது திரும்பி 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 சுற்றி சுற்றி வந்து ரொம்ப சக்தி வாழ்ந்ததாயிடும் அதனால் என்ன ஆகிடும் என்ன இது எப்படிப்பட்ட அகங்கார வாசனா எவ்வளோ சக்தி வாழ்ந்ததுன்னா சமூல கிருத்தகா அபி சமூல மூல கிருத்தகா கிருத்தகான அப்படியே அப்ரூட் வேரோட எடுத்த பிறகும் அகங்காரம் நான் இல்லைன்னு சிரவண மன்னனத்தில் நிச்சயம் பண்ணி சொமூலகா அந்த அக்னிய அகங்காரத்துடைய மூலம் எது அக்ஞானம் அதையெல்லாம் வேரோட எடுத்த பிறகும் இந்த அகங்கார வாசனா இந்த கவலை இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் திரும்பியும் சக்தி விடும் திரும்பி ரீஆக்டிவேட் ஆகிடும் வில்லேக்கிதகா மீண்டும் அதோடைய வேலையே ஏன்னா அதோட அந்த பேட்டன் அந்த பழக்கப்பட்ட அந்த பேட்டன் ஆனது மீண்டும் ஏற்படுகிறது இது எப்படி ரத்தபீஜம்னு ஒரு ராட்சசன் தான் என்ன அவனை தலையை வெட்டி காலை வெட்டி எல்லாத்தையும் போட்டால் கூட அவனோட ஒரு சொட்டுலேருந்து திரும்பி ஒரு ரத்தபீஜம் வருவான் அந்த மாதிரி பல பீஜம் அது மாதிரி இந்த வாசனை கொஞ்சம் ஒரு துளி இருந்தாலும் திரும்பியும் அது வந்து சம்சார அனுபவத்தை கொண்டுவிடும் அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த அகங்காரம் மித்யா அப்படின்னு திருப்பி திருப்பி நிதித்தியாசனத்திலையும் சரி மன்னனத்தில் என்ன பண்ணினோமோ அதே விஷயத்தை எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ண விஷயத்தை மீண்டும் மீண்டும் சொன்ன மாதிரி ஞான எண்ணத்தை கொண்டு வரணும் அதனால் அது எப்படி தெரியறது அது அப்படி சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது அப்படின்னா கரோதி ஓ அது அது கொஞ்சம் லூஸில் விட்டுட்டோம் லூஸில் விட்டுட்டோம் அப்படின்னு சொல்றோம்ல அது நன்ன அப்ளிக்கபிள் ஆகுறதுங்க லூஸில் விடு சொல்றோம்ல இங்க நம்மளுடைய எண்ணத்தை வாட்ச் பண்ணாம இந்த அகங்காரத்தை எண்ணத்தை கொஞ்சம் அப்படியே லூஸில் விட்டுட்டோமே ஆனால் என்ன ஆயிடுறது விக்ஷேபம் கரோதி மனசில் ஆயிரக்கணக்கான நூறு சதம் நூறு கணக்கான ஆயிரக்கணக்கான என்ன டிஸ்டர்பன்ஸ் மனசில் ஏகப்பட்ட டிஸ்டர்பன்ஸை ஏற்படுத்துறது என்ன இதற்கு ஒரு அழகான உதாரணம் கொடுக்குறாரு நபஸ்வதா பிராவிஷி எப்படி ஒரு நிறைய இடத்துல மேகத்தை நபஸ்வதான மேகம் சின்ன சின்ன மேகம் இருக்கும் அதெல்லாம் சின்ன சின்ன கருப்பாக இருக்கும் காற்று என்ன பண்ணும் எல்லா விதமான மழை நிறைந்த மேகத்தை ஒன்று சேர்த்த பிறகு எல்லாம் ஒன்று சேர்ந்த பிறகு கண்டென்ஸ் ஆகி மழை கொட்டுறது அப்படி அகங்கார எண்ணம் ஆரம்பத்திலே அப்படி அப்படி வரும்போதே அதை வந்து அழகாக ஹேண்டில் பண்ணி டெலிபரேட்டாக அதை பண்ணிட்டோன்னா பிரச்சனை இல்லை அப்படி இல்லைன்னா அதை சக்திப்படுத்தினோன்னா என்ன ஆகிறது ஃபேன்னு சொன்னேன் இல்லையா அதை பில்டப் ஆகி பில்டப் ஆகிறதுனால எப்படி அந்த மேகம் அந்த காற்று வந்து எப்படி எல்லா மேகத்தையும் சேர்க்கறதோ அப்படி வந்து அந்த அகங்காரத்தை வந்து நம்ம கேட்ச் பண்ணாமல் விட்டுட்டோம்னா அது பில்டப் ஆகிறது எப்படி காற்று வந்து மேகங்கள்லாம் ஒன்று சேர்க்கறது போல அப்புறம் ஜோன்னு மழை கொட்டுறது அப்போ எப்படி மனசில் ஏற்படக்கூடிய எல்லா விதமான சஞ்சலம் எல்லாமே மழை போல அதோடைய எஃபெக்ட் என்ன கண்ணிலேந்தும் ஜலம் புரிகிறதா அதனால என்ன சொல்றாருன்னா இந்த அகங்காரத்தை கேர்ஃபுல்லாக பிடிச்சிடு ஆரம்பத்திலேயே அதை ந விதையிலையே விழித்து விடு அப்படி அலர்ட்டாக இருக்கணும் இந்த அலர்ட்டாக இருக்கிறதுக்கு பேர் நிதித்தியாசனம் அப்படின்னு சொல்றாரு ஃபர்தராக என்ன சொல்கிறாருங்கிறத வந்து நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம் ஓம் पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्छते पूर्णस्य पूर्णमादायपूर्णमेवावशिष्यते ॐ शान्तिशान्तिश्शान्तिः हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः हरिः ॐ